ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல் 2024 ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் கிரவுண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ரிவைஸ்டு கண்டிஷன்ஸ். இதுதான் 13 ஓவர் தான் ஒரு சைடுக்கு, பவர் பிளே 4 ஓவர் தான். 3 போலர் அதிகபட்சம் 3 ஓவர் போடலாம், 2 போலர் அதிகபட்சம். அவுட் மாதிரி தான் இருக்கு இது. கொடை செம கொடை நேரம் போயிருக்கு. காட்டங்க நவுந்து தான் அடிக்க ட்ரை பண்ணார், பட் இருந்தால் கூட கிளியர் பண்ண முடியல. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். சுபோத் பாட்டி சேஃப் ஃபீல்டர், அடிக்க ட்ரை பண்ணார் எதிரடி. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட். என்ன நானி, எனக்கு என்னமோ அது நோ பால் செக் பண்ணலன்னு தோணுது. எனக்கு நோ பால் மாதிரி இருந்தது சைடில் பார்க்கும்போது. செக் பண்ணுவாங்களான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. மனோவரன் தேர்ட் அம்பையர், நோ பால் கொடுத்துருக்காரு. நானி கலங்கிட்டீங்க, சைடுல ஏதோ கிளியரா தெரிஞ்சதுங்க அது லோ பால். நல்லா பாருங்க வெள்ள ஆன் தி லைன் கரெக்ட். ஆமா, ஓ நதிங் பிஹைண்ட். ஆஹா, சாம பாலுங்க அது. 4 ரன் கேட்ச். கொஞ்சம் லேட்டா விழுந்தாரா இல்லனா சைடுல பார்த்தா தான் தெரியும், பட் சாம பாலுங்க. பால் இப்ப லிட்டரலி ஸ்டாக்கிங் டாக்கிங் தான், பட் எட்ஜ் பவுண்டரி எடுத்துப்பாங்க. எப்படி வந்தா என்ன, சிவம் சிங் ரொம்ப வைடா இருந்தாரு. அண்ட் கேப்ல போயிருக்கு கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இவருக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரியா இருக்கும் அது. ஸோ பவுண்டரி வந்திருக்கு ஏற்கனவே. துஷா இருக்கு, ஒரு எட்ஜில் பவுண்டரி போச்சு. இது நல்ல ஷார்ட் பியூட். அண்ட் அகெயின் திருப்பிய ஓவர் தி ஹெட்ஸ், இன்னொரு பவுண்டரி, செகண்ட் பவுண்டரி இந்த ஓவரில். ராதாகிருஷ்ணன் அட்லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த டச் அவருக்கு தெரியுது. பேஸ் ஆஃப் த விக்கெட்டை கணிச்சு அழகாக வந்து சாஃப்டாக ஆடுறாரு. அதை நம்ம சொல்கிறேன், இந்த பால் முடிச்சோடனே சொல்கிறேன். திரும்பி எட்ஜு பவுண்ட்ரியா, கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்டென்ஷனில் ஆடின மாதிரி தான் இருந்தது. லைட்டாக பீட்டன், பட் இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல பேட்டை லைட்டாக திருப்பினா எப்படியோ வந்துடுது பவுண்ட்ரி. ஆஹா, இந்த வாட்டி லக்கெல்லாம் எதுவும் இல்லை. சரியான ஒரு முடிவு, சிக்ஸோட முடிச்சுக்கிறாரு. 33 ஃபார் நோ லாஸ். இப்ப ராதாகிருஷ்ணன் அதே பக்கம் ஃபீல்டர் இருக்காரு, ஆனா அவரையும் தாண்டி போகுது. ரெண்டு பேரும் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ் டேக் ஆன் பண்றாங்க, ரெண்டு யங்ஸ்டர்ஸ். செமையா இருக்கு பாக்க. வணக்கம் பத்ரி. ஆனா ஷேரோன் பிளே சூப்பர் சிக்ஸ், பேக் டு பேக் சிக்ஸஸ். போன ஓவரோட கடைசி பந்து பெரிய சிக்ஸ், அதை விட இது அருமையான சிக்ஸ். விக்கெட் விட போகுதா, விட்டுட்டாரு. பாட்டி என் பாட்டி, அவருக்கு பாட்டி ஞாபகமே வந்துருமே. ஏற்கனவே ஒரு தடவை பிடிச்சாரு, அப்போ அதை நோ பால்ன்ட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல எடுக்கிறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேட்ச்லுமே வந்து சீக்கிரம் அங்கே பாருங்க, முட்டியெல்லாம் போட்டுட்டாரு. துருஷ் சக்கரவர்த்தி ஒரு வீசி வீசி இருக்காரு, கேப்பை பிக் பண்ணிட்டாரு. 23 பந்துகளுக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு துஷார் ரஹேஜாவிற்கு. விட்டு கிடச்சிச்சு, டர்ன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடிச்சாரு. நீங்க சொன்ன விக்கெட் இதோ வரப்போகுதா, லாங் ஆன்ல தாண்டிருச்சு, தாண்டிருச்சு சிக்ஸ். தினேஷ் ராஜ் ஃபீல்டர் கரெக்டா லைன் அப் பண்ணாரு, ஜஸ்ட் தேவையான பவர் இருந்துச்சு. யப்பா, ஆல்மோஸ்ட் புஷ்டா நினைச்சங்க. ஷாரன் பிளே 167வது சூப்பர் சிக்ஸர். யானை பலம் இல்லை, அது கொஞ்சம் பூன பலம் தான். இருந்தாலும் தபக்குன்னு போய் அங்க விழுந்திருக்கு. என்னையா அது அவுடா. இதுவும் பார்த்தோன்னா ஒரு லெக் ஸ்பின் தான், அப்படியே பேட்ஸ்மேன் அப்படியே லாங் ஆண்டில் ஆடலாமா பார்த்தாரு. அசால்ட்டாக இருக்கும் பிடிச்சிட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஒரே பாரு. என்ன பாரு, பட்டிருந்து அவுட்டா? இல்லை. இன்சூரன்ஸ் ஏகோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச் பிலாங்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின். முதல் விக்கெட் காலி திருப்பூருக்கு. 71 ஐகோஷர் தான், ஆனால் 8 அடி வேண்டியது. ரவிச்சந்திரன் அஸ்வின் பிடிச்சிட்டாரு, நல்ல கேட்ச். ஷார்ட் பைன்ல சுபோத் பாட்டி, அவர் வாய்ப்பு கொடுத்தாரு ரஹேஜாவுக்கு அஸ்வினோட போலிங்ல. ஆனா அஸ்வின் எவ்வளவு பொறுத்தன்மையான ஆள்னா, அவரும் பார்த்தாரு சுக்கரனே டயர்ட் ஆயிட்டார். எவ்வளவு நாள் தான் நாக்கா பார்த்துருக்கு சொல்லிட்டு. பூம் பூம் பூமர் கோல்டன் விக்கெட்டு. கொஞ்சம் இன்னும் தாண்டி போயிருந்தா அந்த பக்கம் பவுண்டரி எல்லாம் வரலாம், ஆனா அஸ்வின் அசால்ட் ஆரம்பிக்கும். மீண்டும் அந்த கேட்ச் பிடிச்சாரு. பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பாட்டி அப்படி திண்டுக்கல் பாட்டி முழக்க முடியிறார். திருப்பூர் 2வது விக்கெட் காலி. துஷார் ராஜா 32-77 for 2. அதுவும் பாதகமா முடிஞ்சிச்சு. ஃபுல் டாஸ் பால் லெக் சைட், ஃபீல்டர் வராரு, அதுக்கு அடியில் பிடிச்சிட்டார். 2வது அட்டெம்ப்ட்ல பிடிச்சிட்டாரு. முதல் பந்தில் தப்பிச்ச கணேஷால இந்த பந்தில் தப்பிக்க முடியவில்லை.
சூப்பரான ரெண்டாவது விக்கெட் எடுத்திருக்காரு. தில்லிக்கு ராஜா பாட்டி, திண்டுக்கல் ராஜா பாட்டி. பாரு திருப்பியே ஃபுல் டாஸ் போட வீடுதியா, அதை பார்த்துட்டு அவுசி ஃபுல் டாஸ் போட பாட்டியா. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தக்காதான் சுருக்கி சொன்னாயா டைலாக. இது கரெக்டாக கேஷ் பிடிக்கும் போது நீ இந்த வழக்கெல்லாம் கேட்குறீங்க. செஞ்சுட்ட அப்படின்றாரு. மூணாவது வீடு காலி 77-3. நிப்பு கிடைக்குது, இறங்கி அடிச்சுக்காருங்க. சிக்ஸுங்க எங்க கிட்டியா, எங்க கமெண்ட்ரி பாக்ஸுக்கு மேலதான் போயிருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் ஃபீட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ஜென்ரலி ஃப்ளைட் பண்ணல இந்த பால், ஃப்ளைட் பண்ண உடனே இந்த மொமெண்ட் கையிலே இந்த பாலை ரிலீஸ் பண்ண உடனே இறங்கி செம்ம ஷாட். ஷேர் ஆன் பிளை சூப்பர் சிக்ஸ், யானையின் பலம் போல ஃபீட்டை யூஸ் பண்ணாருங்க. அதனால தான் இந்த ஒரு லென்த்தை ஒரு ஃபுல்லர் லென்த்தாக மாற்றினாரு. ரன்ஸ் வரணும்னா 15 ரன்ஸ் மேலே அடிக்கணும். கடாசி இருக்காரு வித் தி விண்டு, எங்கேயோ தலைக்கு மேலே பெரிய சிக்ஸ் இங்க. ஃபைனலா அமித் சாத்விக் அந்த ஸ்லோ ரன் அருமையா கணிச்சு வெயிட் பண்ணி சூப்பர் சிக்ஸ். க்ளோஸ் பால் கூட இல்லைங்க, ஆன் தி அப் அந்த ஸ்லோ ரன் கணிச்சிட்டார். போன பாலே பார்த்தீங்கன்னா கணிச்சாரு, வெயிட் பண்ணாரு, பேக் இந்த அது டீப் இந்த க்ரீஸ் இருந்தாரு. அங்கேருந்து ஃபுல் ஃப்ளோங்க, ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த விண்ட், வித் த விண்ட் இல்லை அகேன்ஸ்ட் த விண்ட். அது ஏன்னா விண்டு இந்த பக்கம் அடிக்குது இல்ல. யாக்கர் ஆஃப் சைட் மேல, பவுண்டரி கிடைக்குமா கிடைக்காது. நல்ல ஃபீல்டிங், எனக்கு என்னமோ கால் பட்டுதுங்க, பவுண்டரியில செக் பண்ணுவாங்க. விக்னேஷ் ஃபீல்டர் சொல்றல நானே. பாத்தீங்களா, ஏற்கனவே ஒரு நோ பால் சொன்னா, இப்ப பாருங்க எனக்கு தெரிஞ்சிருந்துங்க. உங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருக்குண்ணா, எனக்கு வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பி விக்னேஷ் பண்றாரு பரவாயில்ல. திருப்பி ஒரு ஃபுல் டாஸ், நல்ல கவர் டிரைவ் வந்து நாலு இருந்தா போயிடுவாங்க. பிக் ஓவரா மாறிட்டு இருக்குங்க. அந்த சொன்ன 15-16 ஏற்கனவே வந்திருக்குங்க. 104-3 பிளானா எஜ்ஜி காலி கலக்கிட்டாருங்க. சுபோத் பாட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த கேம் சேஞ்சிங் ஓவர் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி கேம்ல அப்புறமா நமக்கு தெரிய வரும். பட் லெந்த் பியூட்டிஃபுல்லா வேரி பண்றது நிறைய, பெரும்பாலும் கிராஸ் சீம் தான் இன்டு தி விக்கெட். எக்ஸ்பெக்டே பண்ணல, பால் வரல, ஷாட் ஆடி முடிஞ்ச உடனே தான் வந்தது. பட் இங்க கேமை மாத்திருக்காரு, அந்த மொமெண்டம் ஸ்டாப் பண்ணிருக்காரு அனிருத் சீதாராமன். ரெண்டுக்கு காலி 106 பக்கம் பேட்ஸ்மேன் திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு. பட் குவாலிட்டி போலிங் அட்டாக் இருக்கு அவங்களுக்கு. பட் இங்க பாக்குறோம் ஸ்டார்ட்ஸ் இருந்தது, நல்ல கான்ட்ரிபியூஷன், 36 of 30. ராதாகிருஷ்ணன், துஷார் ரஹேஜா போலிங் பொறுத்த வரைக்கும் சந்தீப் வாரியர் நல்லா போட்டாருங்க. ரெண்டு ஓவர் செம்மையான யாக்கர்ஸ்லாம் பார்த்தோம். விபி தீரன் அந்த லாஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, அந்த லாஸ்ட் ஓவர் வெறும் 4 ரன் தான் கொடுத்தாரு. அதனாலே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கவர்ஸ் மேலே. அவருக்கு ஆஃப் சைட்லேயே ஃபீட் பண்ணா மொத பாலே ஒரு அரை அரைஞ்சிருக்காரு. ஸ்ரீராம் 4 வந்திருக்கு, இவர் பவுண்டரி அடிப்பாருன்னு நம்பலாம். ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் மாதிரி 9 சைபர். ஃபைனலா பேட் ஆன் பால் 6, எப்பா 4 பால் பீட்டன், அதுக்கப்புறம் 6 வந்திருக்கு. சரியான ஷாட்டுங்க, இதுதான் சொன்னேன். ஷஃபிள் பண்ணி ஒரு ஆஃப் ஸ்டெப்ல வந்து அந்த ஸ்விங்க கொஞ்சம் கட் பண்ண முடியும் அப்படின்னு சிவி விட்டுருக்காரு. 6 வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு முதல்ல 4 பால் டாட் பால், அதுக்கப்புறம் 6னா ஓரளவுக்கு அங்க நல்லிஃபை ஆயிருக்கீங்க. இல்ல நாங்க இருக்கோமோ இல்லையோ அவங்க இருப்பாங்க. அவுட்டு, புவனேஸ்வரனுக்கு விக்கெட், பியூட்டிஃபுல் பால். சிவன் கோயம்புத்தூர்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, இன்னொரு முறை அவுட். டெஸ்ட் மேட்ச் மோட்ல ஒரு டிஸ்மிஸல், சரியான டெலிவரிங்க. முன்னாடி வரைக்கும் பின்னாடி போட்டார், பூம் பூம் பூமர், கோல்டன் விக்கெட். என்ன சீம் பிரசன்டேஷன், சிம்பிள் கேட்ச் அங்க வந்திருக்கு, எடுத்துப்பாங்க. திருப்பூர் தமிழன்ஸ் சிவம் சிங் கொஞ்ச நேரமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு, பட் இங்க ஒரு நல்ல டெலிவரிக்கு அவரோட விக்கெட் போது. 4-15. அவர் என்ன கமிட் ஆகல போல, கரெக்ட் தான். நல்ல ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங், பேட் மாட்டிக்கிச்சு ஸ்டம்ப் ஏங்க, ஸ்டம்ப் இது பீல்ஸ் எடுத்துட்டாருல, எஸ் எடுத்துட்டாரு.
Freeze it there, freeze it there. Batsman has not gone to this foot. I have to be a decision for the big screen. அவுட் டெசிஷன் தான் வந்திருக்கு. அப்படி பேக் மாட்டலைனா கூட ஷார்ட்டாக இருந்திருப்பாரோன்ற சந்தேகம் மனசில். சிறப்பான ஃபீல்டிங், சூப்பர் த்ரோ, மதிவாணன் அவுட் ஆயிருக்காரு. விமல் குமார் 17-36. நல்ல ஷாட் பூபதி, ஸ்டாண்ட்ஸ்ல டெபாசிட் பண்ணியிருக்காரு, ஃபிளாட்டாக அடிச்சாரு. இப்போ பாவங்க அந்த அக்கா தோல்லையே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாவங்க ஸ்பெக்டேட்டர்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் ஹெல்மெட் போடுற காலம் வரும் போல இருக்கு. Sharon Fly, Super 6, back of length delivery, length கணிச்சிட்டாரு. length கணிச்ச காரணத்துல இந்த ஷாட் அடிக்க அவருக்கு நேரம் இருந்தது. ஆ பாவங்க, எக்ஸாக்ட்லி அது ஒரு கிரிப் ஆகுது. ஆஹா, என்ன மாதிரி ஒரு ஷாட் பாது, பிரமாதமா ஆடிட்டு இருக்காரு வைஷ்ணவ் குமார். வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரூம் கிரியேட் பண்றாரு. அதுக்கப்புறம் நாங்க காமிப்போம், பார் ஸ்கோர்ல இருக்காங்க நினைக்கிறேன். இன்னொரு ஷார்ட் பால் கவர்ஸ்ல அடிச்சிருக்காரு, இன்னொரு பவுண்டரி. மீண்டும் லெந்த் தவறா இருக்கு. சாய் கிஷா சிக்ஸ்ங்க, சாரிங்க நான் ரெண்டு ரன் கமி பண்ணிட்டேன். பண்றாங்க 6 தாங்க. ஒரு எக்ஸ்பென்சிவ் சாய் கிஷோர் ஓவர், 14 ஆஃப் இட் விரிவாக்கி இருக்கார் நட்டு. நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு கனெக்ஷன், 6 ஆன பாக்கணும். 6 லவ்லி டைமிங், பிரில்லியன்ட் ஹிட், மச் நீடட். திண்டுக்கல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்ச்சிங் டுவர்ட்ஸ் வின். நான் ஷாட்டுங்க அது, யப்பா, ஜஸ்ட் த டைமிங். ஷாரன் ப்ளை சூப்பர் சிக்ஸ், யானையின் பலம் போல இல்ல சிங்கத்தின் கர்ஜனை போல கூட வச்சுக்கலாம். நேரம் அடிச்சாரு பாருங்க டங்குன்னு. எப்பவுமே வந்து கிரிக்கெட்ல வெறும் பவர்னு இல்லாம டைமிங் இருந்தாலும் போதும். அஸ்வின் பாருங்க கை தட்டுறாரு, எத்தனையோக்க நேரா பூட்ல போய் டப்பக்கு விடும். பவுண்டரிங்க, இன்னொரு பவுண்டரி. இது வந்து இந்த டிபிக்கல் நட்ராஜன் போலிங் கிடையாது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இது யாருக்கெல்லாம் வரும் நம்ம பார்க்குறோம். ஒரு பிக் ஷாட்டுக்கு போவாரா, போயிருக்காருங்க சிக்ஸுங்க. எதிர்பார்த்தபடியே பியூட்டிஃபுல் ஷாட் வித் தி டர்ன், சாய் கிஷோர். இன்னைக்கு அவருடைய போலிங்ல நாட் இன் ஹிஸ் எலிமெண்ட்ஸ், அதை ஃபேண்டாஸ்டிக்கா கேப்டலைஸ் பண்ணிட்டு இருக்காரு ஷாரன் ப்ளை. சூப்பர் சிக்ஸ் ஃப்ரம் பூபதி வைஷ்ணவ குமார். லெந்தில் கொடுத்தாரு அவர், அதுக்கு தான் வெயிட் பண்ணாரு. நல்ல பொசிஷன், டக்குனு வந்து அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் யூஸ் பண்ணாரு. 10 ஆஃப் தி ஓவர், திருப்பி இன்னொரு ஷாட், இன்னொரு சிக்ஸா இல்ல, இது கையில போற மாதிரி தான் இல்ல சிக்ஸ். வாவ் வாவ் வாவ், சோ திண்டுக்கல் வின் பை 8 விக்கெட்ஸ் அண்ட் 54 பூபதி வைஷ்ணவ குமார். என்ன ஓட இன்னிங்ஸ் ஃப்ரம் திஸ் யங்ஸ்டர் கலகிக்காரு. அதுதான் வந்து இந்த டிஎன்பி ல ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு தேடல் அப்படின்னு. அதை வந்து ஒரு யங்ஸ்டரா ப்ரூவ் பண்ணிருக்காரு, பொறுப்பெடுத்து விளையாடி இருக்காரு. அவர் ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ வந்து யோமி நம்மளுடைய லூசிங் கேப்டன் கிட்ட போய் மேட்ச் என்ன நடந்ததுன்னு கேட்பாரு. ஸோ சீனியர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு கரெக்டாக சொன்னார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்காங்க. விமல் குமார் 17 நல்லா ஆடினார், சிவம் மிஸ்ஸிங் அவுட் அகெயின், வைஷ்ணவ் குமார் பிரில்லியன் 50 நாட் அவுட். அதன் காரணமாக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது இந்த சேஸ்.